போதிய வருமானம் இல்லாததால் இழப்பை சந்திக்கும் மாமர விவசாயிகள். 80 ஆண்டுகளாக வளர்த்த மரங்களை வெட்டி வீழ்த்தும் பரிதாபம். தமிழகத்தில் தந்தங்களுக்காக யானைகள் கொல்லப்படும் சம்பவம். சிபிஐ விசாரித்து நடவடிக்கை எடுக்க மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. முடங்கி கிடக்கும் மதுரை மல்லிகைப்பூ விவசாயம். அரசு சார்பில் நறுமண தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தும் விவசாயிகள். திருவாரூரில் 20,000 ஏக்கர் நெற்பயிரில் நோய் தாக்குதல். நெற்பயிர்கள் அழுகி வீணாவதால் விவசாயிகள் கவலை. பூந்தமல்லியில் அடுத்தடுத்த வீடுகளில் நடந்த கொள்ளை சம்பவம். தொடர் கொள்ளையால் மக்கள் அச்சம். பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து விவசாயத்தில் போதிய வருமானம் இல்லாமல் இழப்பு ஏற்பட்டு வருவதால் மாற்று விவசாயத்தில் ஈடுபடுவதற்காக 80 ஆண்டுகளாக வளர்த்து வந்த மாமரங்களை வெட்டி அப்புறப்படுத்தி வருகின்றனர் மா விவசாயிகள். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கும்பக்கரை, செலும்பு, முருகமலை, சோத்துப்பாறை, மஞ்சளாறு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 20,000 மேற்பட்ட ஏக்கரில் மாங்காய் சாகுபடி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் சேலம், கிருஷ்ணகிரிக்கு அடுத்தபடியாக பெரியகுளத்தில் மா சாகுபடி பிரபலம். இங்கு அல்போன்சா, பங்கனபள்ளி, காலபாடி, இமாம் சந்த், செந்தூரம், கல்லாமணி போன்ற பல மாம்பழ ரகங்கள் விளைவிக்கப்படுகின்றன. இந்நிலையில் கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து இயற்கை சீற்றம், பூக்கள் பூக்காமை, அதிக விளைச்சல் உள்ள காலங்களில் போதிய விலை கிடைக்காமை போன்ற பல காரணங்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பலர் இச்சாகுபடியை கைவிட்டுவிட்டு மாற்று விவசாயத்திற்கு தாவி வருகின்றனர். இதற்காக தங்கள் நிலங்களில் நீண்டாண்டுகளாக வளர்த்து பராமரித்து வந்த மாமரங்களை அடியோடு வெட்டி அப்புறப்படுத்தி வருவது அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. தமிழகத்தில் யானைகள் இறப்பு குறித்த வழக்குகளை மத்திய புலனாய்வுப் பிரிவினர் விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் தந்தங்களுக்காக யானைகள் கொல்லப்படுவதாகவும் தோல் உள்ளிட்டவற்றிற்காக விலங்குகள் வேட்டையாடப்படுவதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் சுந்தரேஷ் மற்றும் சதீஷ்குமார் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது யானைகள் தந்தங்களுக்காக கடத்தப்படுவது சர்வதேச சந்தையாக வளர்ந்துள்ளது. தந்தங்களுக்காக யானைகள் வேட்டையாடப்படுவது ஏற்கத்தக்கதல்ல. யானைகளை பாதுகாப்பது நமது கடமை என்று நீதிபதிகள் கூறினர். மேலும் இதுகுறித்து கருத்து தெரிவித்த நீதிபதிகள் தந்தங்களுக்காக யானையை வேட்டையாடுபவர்கள் வெவ்வேறு மாநிலங்களில் உள்ளதாகவும் இதனால் யானைகள் இறப்பது குறித்து தமிழகத்தை தாண்டிய விசாரணை அவசியமாதலால் தமிழகத்தில் யானைகள் இறப்பு குறித்த வழக்குகளை சிபிஐ விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி அதற்கான உத்தரவுகளை பிறப்பித்து வழக்கை முடித்து வைத்தனர். மதுரை மல்லி என்றாலே அதற்கு தனி மனம் உண்டு. இந்தியாவில் மட்டுமல்ல உலகளவில் மதுரை மல்லி பிரசித்தி பெற்றது. உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் மவுசு குறையாமல் இருக்கும் மதுரை மல்லியின் வரத்து குறைந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். காரணம் என்ன? ஏன் மீண்டு வரணும்னா அன்னைக்கு போட்டு நாங்கள் உரம் போடுறவோ ஒரு எரு போடவோ ஒரு பராமதி பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட வசதி இப்போ தனம் குறைஞ்சி வச்சு பூ வருத்தும் இல்லை. நெல் சாகுபடிக்கு அடுத்தபடியாக பிரதான விவசாயமாக திருமங்கலம், திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, வாடிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மல்லிகைப்பூ சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. பிப்ரவரி மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை பூக்களின் விளைச்சல் அதிகரிக்கும் நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் அமல்படுத்தப்பட்ட கொரோனா பொது முடக்கம் காரணமாக பூ சந்தைகள் செயல்படாமல் முடங்கியதால் பூ விற்பனை இல்லாமல் போனது. இதனால் வருமானத்தை இழந்த விவசாயிகள் பெரும்பாலானோர் தொடர்ந்து மல்லிகை செடிகள் பராமரிப்பதை கைவிட்டனர். இது பராமரிப்பு ஆரம்பித்து பூக்குற டயத்தில் கொரோனா, அப்போ வந்து உயிர் பயம் வந்ததுனால வந்து இதை நாங்கள் கண்டுக்கிறவே இல்லை. பராமரிப்பு 100% பண்ணலை.
சாகுபடி குறைந்துள்ளதால் தற்போது விழா காலங்களில் மல்லிகைப்பூ கிலோ 4000 வரை விற்பனையாகிறது. தேவையான அளவு பூக்கள் உற்பத்தி இல்லாததால் மல்லிகையின் விலை தற்பொழுது சராசரியாக 700 ரூபாய் முதல் 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ வந்து மல்லிகைப்பூ கம்மியா வருது. ஆனா விலை கூட அதாவது 1000 2000 சொல்றாங்க. இந்த 10 நாளா பாணி காரணமாக பூவுல சின்ன சின்ன பூ வருது. அது நல்ல பூ 1000 ரூபாய் போகுது, சின்ன பூ 300 200 போகுது. அது மத்தவ விக்காம கிடக்குறதுனால 100 ரூபாய் செண்டு கம்பெனி 100 ரூபாய் கேக்குறாங்க. 1000 ரூபாய் போற மல்லிகைப்பூ இருக்கு, 500 ரூபாய்க்கு கேக்குறாங்க. ரெண்டாவது பொடி பூண்டு 100 ரூபாய் கேக்குறாங்க. அது சம்சாரி, இதனால ஒன்னும் கட்டுப்படி ஆகல, இது என்ன கேக்குறாங்க. கொரோனா காலத்தில் கைவிடப்பட்ட பராமரிப்பு பணியை தொடங்க வேண்டும் என்றால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை தேவைப்படும். போதிய பொருளாதார வசதி இல்லாத விவசாயிகள் மீண்டும் சாகுபடியை தொடங்க முடியாமல் மல்லிகைப்பூ விவசாயத்தை கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சிலர் மெல்ல மெல்ல சாகுபடியை தொடங்கி வருகின்றனர். 30-45 செலவு பண்ணணும், நம்ம குறைஞ்சது ரொம்ப அக்யூரேட்டா பார்த்தோம்னா இன்னும் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆனாலே திருப்பி புதுசு ஆரம்பிக்க போறோம். தொடர்ந்து பூ விவசாயத்தை தொடரலாமா வேண்டாமா என்ற மனநிலையில் உள்ளதாக தெரிவிக்கின்றனர் சில விவசாயிகள். இப்படி கொரோனா ஒரு பக்கம் நமக்கு பிரச்சனை, இந்த மல்லிகைப்பூவில் மழை ஒரு பக்கம் பிரச்சனை, இனி இப்போ வந்து பனி ஒரு பக்கம் பிரச்சனை. இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிற போது இந்த மல்லிகைப்பூ சாகுபடி செய்யணுமான்ற ஒரு மனவேதனை ஒரு பக்கம் இருந்துகேதான் இருக்கு. சென் தொழிற்சாலைகளில் நறுமணம் நிறைந்த மதுரை மல்லிகை பூவிற்கு தனி வரவேற்பு உள்ளது. மதுரை மாவட்டத்தில் பிரதான விவசாயமாக உள்ள மல்லிகைப்பூ விவசாயம் மேன்மையடைய அரசு சார்பில் நறுமண தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லை, இந்த ஏரியாவில் ஒரு சென்ட் ஃபேக்டரி எடுத்தால் எப்படினாலும் ஒரு 80 ரூபாய்க்கு போட்டுக்கலாம், இல்லை 100 ரூபாய்க்கு போட்டுக்கலாம். எனக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் கிடையாதுல, அங்கேருந்து வந்து தானே எடுக்கிறாங்க. இடைத்தரகர்கள் வந்து எடுக்கனால வந்து அவங்க சொல்கிற ரேட் தான், அங்கே ஒரு ரேட்டு இங்கே ஒரு ரேட். சென்ட் ஃபேக்டரி வேணும், இல்லை குறைந்தபட்ச ஏதாவது ஒரு விலையை நிர்ணயிக்கணும். மீண்டும் மல்லிகைப்பூ சாகுபடியை துவங்க அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஒருபுறம் இருக்க, நறுமண தொழிற்சாலை அமைத்து நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதே விவசாயிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. புதிய தொழில்நுட்பத்தை ஏற்படுத்தின இந்த சென்டி ஃபேக்டரின்னு சொல்லி இருக்கிறதுனால அந்த சென்டி ஃபேக்டரியவே இந்த உசிலம்பட்டியில் ஒன்று உருவாக்கினா அலைய தேவையில்லை. அதனுடைய நிலவரம் என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போகும். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் 20,000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிரில் நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் நடப்பாண்டில் 3,50,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர் சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். சமீபத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்கனவே பல 1000 ஏக்கர் பயிர்கள் மழைநீரில் மூழ்கி வீணாகின. தற்போது மன்னார்குடி, கோட்டூர், திருவாரூர், நன்னிலம், குடவாசல், வலங்கிமான், கச்சனம், மாவூர் உள்ளிட்ட பல இடங்களில் அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் அறுவடைக்கு தயாரான மீதமுள்ள பயிர்களில் நெல், பழம் மற்றும் பூஞ்சான்கொல்லி நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகசூல் இழப்பு ஏற்படும் என கவலையடைந்துள்ளனர். சென்னையில் புதிதாக திறந்து வைக்கப்பட்ட வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை வழியாக முதல் மாநகர போக்குவரத்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையானது தமிழக முதல்வரால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக 2 தினங்களுக்கு முன் திறந்து வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இவ்வெளிவட்ட சாலையின் அருகாமையில் உள்ள பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களின் போக்குவரத்து தேவையினை பூர்த்தி செய்யும் வகையில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 2 புதிய வழித்தட பேருந்து இயக்கத்தினை ஊரக தொழில்துறை அமைச்சர் பா பெஞ்சமின் தொடங்கி வைத்தார். 206 கட்டியன் கொண்ட பேருந்தானது பூவிருந்தவள்ளியிலிருந்து புறப்பட்டு வெளிவட்ட சாலை, மன்னிவாக்கம் இணைப்பு சாலை, பெருங்களத்தூர் வழியாக தாம்பரம் சென்றடையும் வகையில் நாளொன்றுக்கு 4 பேருந்துகள் 35 நிமிட இடைவெளியில் இயக்கப்படும் என்றும், 203 எண் கொண்ட பேருந்தானது பூவிருந்தவள்ளியிலிருந்து புறப்பட்டு வெளிவட்ட சாலை, படப்பை, ஒரகடம் இணைப்பு சாலை வழியாக வாலாஜாபாத் சென்றடையும் வகையில் நாளொன்றுக்கு 4 பேருந்துகள் 50 நிமிட இடைவெளியில் இயக்கப்படும் என்றும் போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. பூந்தமல்லியில் வீட்டின் பூட்டை உடைத்து 30 பவுன் நகை, 1,20,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது.
பூந்தமல்லி சாரதி நகரை சேர்ந்தவர் நூர்ஜஹான். அதே பகுதியில் வசித்து வரும் இவரது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இரவு வீட்டை பூட்டிவிட்டு தந்தையை கவனித்துக் கொள்ள அவரது வீட்டிற்கு சென்று விட்டார். மறுநாள் காலை வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த நூர்ஜஹான் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கொள்ளை சம்பவம் நடந்த வீட்டை சோதனை செய்தனர். அதே நபர்கள் இந்த வீட்டின் அருகில் உள்ள மற்ற இரண்டு வீடுகளிலும் கொள்ளையடித்துள்ளனர். அதில் ஒரு வீட்டில் பொருட்கள் ஏதும் இல்லாததால் கொள்ளை முயற்சியும் மற்றொரு வீட்டில் ஒரு செல்போன் மற்றும் லேப்டாப் ஆகியவற்றை கொள்ளையடித்துச் சென்றது தெரிய வந்தது. பூந்தமல்லியில் அடுத்தடுத்த வீடுகளில் நடந்த கொள்ளை சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். புதுக்கோட்டையில் செயல்பட்டு வரும் உழவர் சந்தையில் அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் வியாபாரிகளும் விவசாயிகளும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். உழவர் சந்தையில் அரசு நிர்ணயித்த விலைக்கு மட்டுமே விவசாயிகள் தங்களின் காய்கறிகள் மற்றும் பழங்களை விற்பனை செய்வதால் பொதுமக்களும் அதிக அளவில் காய்கறிகள் பழங்கள் உள்ளிட்டவைகளை வாங்கி பயனடைகின்றனர். கடந்த 22 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தையில் கட்டப்பட்ட கடைகளின் மேற்கூரைகள் இடிந்தும் தூண்கள் உடைந்தும் காணப்படுவதால் எப்போது இடிந்து விடுமோ என்ற அச்சத்தில் விவசாயிகளும் வியாபாரிகளும் உள்ளனர். ஆனால் இந்த வரைக்கும் இந்த கீழே உழுந்து காலெலாம் துருப்பிடிச்சு அப்படியே இத்துருச்சு. எப்போ உளுந்து பொதுமக்கள் மேலையும் விழுகலாம், விவசாயம் மேலையும் விழுகலாம். இதெல்லாம் இவங்க இத்தனை வருஷமாக ஆட்சி ஆளுறாங்க. இந்த உழவு சந்தையை பற்றி நல்லா இயங்குகிற சந்தை, இயங்காத சந்தையை பற்றி பேசுறாங்கள, இயங்குகிற சந்தையை நல்லா முறைப்படியே பண்ணலை. இந்த காய் வாங்க வர்றாங்க வண்டி, இந்த லைன்லேயும் ஃபுல்லாக நிற்கிது வண்டி, இந்த லைன்லேயும் ஃபுல்லாக நிற்கிது. ஒரு வெயிலானா காற்று இறங்கி போயிடும். அவங்களுக்கும் ஒரு வண்டி வைக்கிற லைனுங்க ஒன்றுமே கிடையாது. அது மட்டுமின்றி உழவர் சந்தையில் உள்ள மின் விளக்குகள் பல ஆண்டுகளாகவே எரியாமல் இருப்பதால் அதிகாலையில் வியாபாரத்திற்கு வரும் விவசாயிகளும் பொதுமக்களும் பெரும் இன்னலை சந்திக்கின்றனர். குடிநீர் தொட்டிகள் மூடப்படாமல் காணப்படுவதால் சுகாதாரமற்ற குடிநீரை பருக வேண்டிய சூழ்நிலைக்கு விவசாயிகளும் ஆளாகியுள்ளனர். மேலும் கழிவறை வசதிகள் முறையாக இல்லாததால் வியாபாரத்திற்காக வரும் பெண்களும் காய்கறிகள் வாங்க வரும் பொதுமக்களும் சிரமப்படுகின்றனர். வசதிகள்ங்கிறது இப்போ இந்த ஒரு அர்ஜென்ட் அவசரத்துக்கு பாத்ரூம், அந்த அடிப்படை வசதியில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அதை பராமரிக்க மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு இந்த ஷெட்டு இப்போ மழை வச்சு பெஞ்சுன்னா நம்ம வந்து இங்கே ஜாமான் வாங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடிப்படை வசதிங்கிறது அதுதான் குறையா இருக்கு, மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் உழவர் சந்தை முன்பு நாள்தோறும் 200 மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் அவ்வழியே போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருகிறது. விவசாயிகளின் நலனுக்காகவும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காகவும் தொடங்கப்பட்ட புதுக்கோட்டை உழவர் சந்தையை உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து சீரமைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. உத்திரமேரூர் அருகே 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஈமச்சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட எடமச்சி கிராமத்தில் உள்ள சின்னமலையில் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பெருங்கற்கால வகையைச் சேர்ந்த ஈமச்சின்னங்களான கல்திட்டை மற்றும் கல்வட்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த கல்திட்டைகள் பெருங்கற்கால பண்பாட்டை சார்ந்த இறந்தவர்களுக்கான நினைவுச் சின்னங்களில் ஒரு வகையாகும். இது பெருங்கற்கால மனிதர்களின் சுவடுகள் பெரும்பாலும் மலைகள் ஒட்டிய பகுதிகளிலும் மலைச்சரிவுகளிலுமே அதிகமாக காணப்படும் என கூறப்படுகிறது. அக்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் இறந்தவர்களின் உடலை புதைத்து காட்டு விலங்குகள் உடலை சிதைக்காமல் இருப்பதற்காக பெரிய பெரிய கற்களை வைத்து ஈமச்சின்னத்தை அமைப்பது வழக்கம். இங்கு பெருங்கற்காலத்தில் மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து இருக்கலாம் எனவும் இதன் காலம் சுமார் 3000 ஆண்டுகள் இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். எனவே தொல்லியல் துறை உடனடியாக இந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு பழங்கால சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வரலாற்று ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல்லுக்கு போதிய விலை கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நாள்தோறும் விவசாய விளைபொருள் 10,000 மூட்டைகள் வரை கொள்முதல் செய்யப்படுகிறது. தற்போது விவசாயிகள் தரப்பிலிருந்து சராசரியாக 20,000 மூட்டைகள் வந்த வண்ணம் உள்ளன. இதனால் விவசாயிகள் விளைபொருளை விற்பனை செய்ய 3 வரை காத்திருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். 75 கொண்ட ஒரு நெல் மூட்டை குறைந்தபட்ச விலையாக 960 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுவதாகவும் கவலை தெரிவித்துள்ள விவசாயிகள்
45 கிலோ கொண்ட ஒரு மூட்டை தவிடின் விலையான 980 ரூபாயை விட குறைவான விலையாக நெல் விலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சட்டசபை தேர்தல் தேதியை முடிவு செய்வதற்காக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா சென்னை வந்துள்ளார். அவருடன் தேர்தல் ஆணையர்கள் சுஷில் சந்திரா, ராஜீவ்குமார், கூடுதல் செயலாளர் ஷிபாலி சரண் ஆகியோரும் வந்துள்ளனர். சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளை தலைமை தேர்தல் ஆணையர் சந்தித்தார். அப்போது சட்டசபை பொது தேர்தல் தொடர்பாக ஒவ்வொரு கட்சிகளின் கருத்துக்களையும் கேட்டறிந்தனர். இந்த கூட்டத்தில் அதிமுக சார்பில் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, சட்டத்துறை செயலாளர் கிரிராஜன், காங்கிரஸ் சார்பில் மாநில துணைத் தலைவர் ஆர் தாமோதரன், சட்டப்பிரிவு அமைப்பாளர் எஸ் கே நவாஸ் மற்றும் பாரதிய ஜனதா, தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், தேசியவாத காங்கிரஸ் ஆகிய 10 கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்திய தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா ஒவ்வொரு கட்சி பிரதிநிதிகளையும் தனித்தனியாக அழைத்து அவர்களிடம் கருத்துக்களை கேட்டார். தமிழகத்தில் தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என பெரும்பாலான அரசியல் கட்சிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பின்னர் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி, மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்தினார். அப்போது தமிழகத்தில் சட்டசபை பொது தேர்தலுக்கு செய்யப்படும் ஏற்பாடுகள், ஓட்டு பெட்டிகளின் எண்ணிக்கை, ஓட்டு பதிவுக்கான வாக்குச்சாவடிகள், பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடிகள் எவ்வளவு, அதற்கு தேவையான கூடுதல் பாதுகாப்பு என்பன குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தலைமை செயலாளர், உள்துறை செயலாளர், டிஜிபி மற்றும் உயர் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் கமிஷனர் சுனில் அரோரா ஆலோசனை நடத்தவுள்ளார். வருமான வரித்துறை மற்றும் வங்கி உயரதிகாரிகளையும் தலைமை தேர்தல் ஆணையர் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரிக்கு தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா செல்ல உள்ளார். ஜாதி பார்த்தோ, மதம் பார்த்தோ, எது பார்த்தோ நம்ம வந்து ஓட்டு போடுவதில்லை. உங்களுக்கு எது பிடிக்குதோ அது பார்த்து தான் நீங்கள் ஓட்டு போடணும். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாக்குறுதி மூலமாக நான் ஓட்டு போடுறேன். கச்சேரி போட மற்றபடி நம்ம ஊரில் இருக்கிற மனசை நிற்க போகிற கேண்டிடேட்டை பொறுத்து இருக்குது. நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்க, நம்ம ஜாதிக்காரங்க இருப்பாங்க. யார் நல்லா பார்க்கல செய்யலை, அதனால் யாருக்கு போடுறதுன்னே தெரியாமல் தவிச்சுன்னு இருக்கிறோம். நல்ல கட்சி, நல்லா நிர்வாகம் பண்றவங்க. எங்களுக்கு நல்லா இருந்தா சந்தோஷம் தான், எங்களையும் தாண்டி எல்லாத்தையுமே நல்லா நடக்கணும். உங்களுக்கு அவருக்கு எல்லாத்தையுமே நல்லா இருந்தா சந்தோஷம் தான். சொல்ல யார் மக்களுக்கு நல்லா பண்ணுவாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஓட்டு போட்டுருக்கோம். போட்டுருக்கோம் கட்சி அடிப்படையில் தான், வாக்குறுதி தான். நான் வந்து நம்பி தான், காசு பணம் எல்லாம் இல்லை, உண்மையான வாக்குறுதிக்காக ஓட்டு போடுறேன். அவ்வளோ எங்களுக்கு எந்த இதுவும் நல்லது செய்யலை, எந்த ஆளுகளும் நல்லது செய்யல. ஆனால் எல்லாருமே சொன்னதை காப்பாற்றுவாங்களா, வாக்குறுதியை காப்பாற்றுவாங்க, காப்பாற்றுற சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. காசுங்கிறது எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, காசு எல்லாரும் கொடுக்குறாங்க, வாங்கலாம் சண்டையப்படுது. அதனால கூட்டணியை பொறுத்து, அன்னைக்கு கூட்டணி சூழ்நிலையை பொறுத்து ஓட்டு போட நான் பிரியப்படுவேன். நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்ற அத்தாட்சியில் தான் போட முடியும். யாரும் நல்லது செய்யறதா இல்லை. இது வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டு இருந்தா இருக்கிறோம் எங்களுடைய இதில். மங்களம் பகுதியில் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக காக்கடா பூக்களின் விளைச்சல் குறைவால் விலை அதிகரித்து உள்ளது. சத்தியமங்கலத்தை அடுத்த தாண்டம்பாளையம், கெஞ்சனூர், வடவள்ளி, புதுக்குயனூர், பெரியகுளம் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள 30,000 மேற்பட்ட ஏக்கரில் மல்லிகை, முல்லை, செண்டுமல்லி, சம்மங்கிப்பு மற்றும் காக்கடா பூக்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. தற்போது கடுமையான பனிப்பொழிவு காரணமாக மல்லிகை, முல்லை பூக்கள் விளைச்சல் சரிந்துள்ளது. மேலும் பனிப்பொழிவில் நன்கு வளரக்கூடிய காக்கடா பூக்கள் விளைச்சல் குறைந்து தற்போது ஏக்கர் ஒன்றுக்கு 80 கிலோ மட்டுமே மகசூல் கிடைத்துள்ளது. இதனால் கடந்த வாரம் கிலோ ரூபாய் 350 விற்கப்பட்ட காக்கடா பூக்கள் கிலோ ரூபாய் 1000 உயர்ந்துள்ளதாக மலர் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். திருச்சி மாவட்டம் துறையூர் நகராட்சி அலுவலகத்தில் தற்காலிக தூய்மை பணியாளர்களுக்கு தினக்கூலியாக 295 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் திருச்சி மாவட்ட கலெக்டர் தினக்கூலியை 440 ரூபாய் உயர்த்தி வழங்க உத்தரவிட்டுள்ளார். மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டு 6 காலமாகியும் ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை என கூறி துறையூர் நகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி மேம்பாட்டு ஆய்வு மையத்தின் சார்பில் இந்திய வேளாண் பொருளாதார சங்கத்தின் 80வது ஆண்டு ஆராய்ச்சி மாநாடு பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் என் குமார் தலைமையில் நபார்டு வங்கி தலைவர் ஜி ஆர் சிந்தாலா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா பெருந்தொற்று காரணமாக இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டாலும் விவசாயம் பாதிக்கப்படவில்லை என்றார். விவசாயத்திற்கு உள்கட்டமைப்பு, கடன் வசதி, உற்பத்தி அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு நடப்பாண்டில் 15 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இதில் 12 லட்சம் கோடியை வழங்கிவிட்டதாக கூறிய சிந்தாலா, வரும் ஆண்டுக்கு 16.5 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் அவர் கூறினார். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி கட்டுமானப் பணிகளை சுகாதாரத்துறை குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர். ராமநாதபுரத்தில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 380 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் இந்த கட்டடங்களின் தரம், பணியின் வேகம் குறித்து தமிழக அரசின் சுகாதாரத்துறை இணைச் செயலர் நடராஜன் தலைமையிலான குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை நடைபெற இருப்பதால் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்தும் இக்குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்தியாவின் ஜனநாயகத்தை காப்பாற்ற காங்கிரஸ் பேரியக்கத்தின் சமூக ஊடகத்தில் இணையுங்கள் என்ற புதிய பரப்புரை திட்ட காணொலி காட்சி புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி மாநில தலைமை அலுவலகத்தில் தொடங்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் சுப்பிரமணியன் தொடங்கி வைத்த இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சஞ்சய் தத், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக செயல்பட்ட டிடிவி தினகரன், அதிமுக இணைப்பு பற்றி பேசுவது வினோதமானது என்று அமைச்சர் ஓ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார். நாகையை அடுத்த சாமந்தான்பேட்டை அரசு நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்படும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்காக உச்சநீதிமன்றம் வரை சென்ற டிடிவி தினகரன் அதிமுக இணைப்பு பற்றி பேசுவது வினோதமானது என்று குறிப்பிட்டார். மேலும் சசிகலாவை வரவேற்று சுவர்ட்டி ஒட்டும் அதிமுகவினர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று கூறிய அமைச்சர், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக கூட்டணியில் தொடர்ந்து இருந்து வருவதாக தெரிவித்தார். இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்காக உச்சநீதிமன்றம் வரை சென்றவர் இன்றைக்கு பேசுவது வினோதமாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை இறக்கியே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டி வேலை பார்த்தவர், 18 சட்டமன்ற உறுப்பினர்களை தன்னோடு அழைத்துச் சென்றவர், 18 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் கண்ட இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து வேட்பாளர் போட்டவரை உடைய இன்றைய கருத்து வினோதமாக இருக்கிறது. நாமக்கல் அருகே தனியார் கேஸ் பங்கில் எரிவாயு நிரப்பிய காரில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு கார் முற்றிலும் எரிந்து சேதமானது. கரூர் மாவட்டம் வேலாயுதம் பாளையத்தைச் சேர்ந்த பாரதி, மாருதி எஸ்டிம் காரில் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் முதலைப்பட்டியில் உள்ள தனியார் கேஸ் பங்கில் தனது காருக்கு எரிவாயு நிரப்பிவிட்டு காரை வெளியே எடுத்துச் செல்லும்போது கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. உடனடியாக காரை நிறுத்திய பாரதி அவரது மனைவியை காரில் இருந்து வெளியேற்றினார். பின்னர் அருகில் இருந்தவர்கள் காரை கேஸ் பங்கில் இருந்து சாலைக்கு அப்புறப்படுத்தி தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அப்போது அங்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் கொழுந்துவிட்டு எரிந்த தீ மேலும் பரவாமல் தடுத்து அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். இந்த பங்கில் கடந்த மே மாதமும் இதேபோல கேஸ் நிரப்ப வந்த ஒரு காரில் தீப்பிடித்து எரிந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக எல்லையில் உள்ள தாளவாடி, உதகை, ஓசூர் ஆகிய பகுதிகளை கர்நாடகத்துடன் இணைக்கக் கோரி இரு மாநில எல்லையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட வாட்டால் நாகராஜ் உள்ளிட்ட 40 பேர் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து தமிழக கர்நாடக எல்லையில் போலீசார் குவிக்கப்பட்டனர். தமிழக கர்நாடக மாநில எல்லையில் அமைந்துள்ள தாளவாடி, ஊட்டி, ஓசூர் ஆகிய பகுதிகளை கர்நாடகத்துடன் இணைக்க வேண்டும் என கோரி தமிழக கர்நாடக எல்லையான கும்பாரக்குண்டியில் கன்னட தள்ளுவழி கட்சி தலைவர் வாட்டால் நாகராஜ் தலைமையில் முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது. இதையொட்டி கர்நாடக எல்லையான கேர்மாளம்,
காரப்பள்ளம், கும்பாரக்குண்டி, பாரதிபுரம், அருள்வாடி, ராமபுரம், எத்திக்கட்டை ஆகிய பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த வேட்டவப்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட ஆக்குரும்பப்பாளையம் பகுதியில் புதிதாக சாலை அமைக்கும் பணி நடந்து வருவதாகவும் அப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என கோரியும் அவிநாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. புதிதாக அமைக்கப்படும் சாலையால் மயானம் மற்றும் கோயிலுக்கு செல்லும் வழி தடைபடுவதாகவும் முறையாக அளந்து பணிகள் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தும் மனு அளிக்கப்பட்டது. ஆக்குரும்பாளையத்தில் வந்து சாலை வசதி வந்து வந்திருக்குது. அதில் வந்து ரோடு போடுறதுக்கு வந்து சில சமூக இடைவெளிகள் வந்து இருக்குது. அதில் வந்து சில பிரச்சனை இருக்கிறதுனால ரோடு வந்து 25 அடி போடுறதுக்கு வந்து கான்ட்ராக்டர் வந்து வந்து சொல்லிட்டு போனார். சில நல்ல ஆக்கிரமிப்பினால் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை வந்து என்னென்னா ரோடு இருக்கிற மண்ணை வந்து வெட்டி வந்து வரப்பாக போட்டுக்கிறாங்க. இதுதான் அன்னமார் கோயிலுக்கு போகிற வழி. இப்போ அந்த வழியிலையும் வந்து சுடுகாட்டுக்கும் போகிறக்கு வந்து தடை. இதை வந்து தாசில்தாரும் நில அளவியரும் வந்து அளந்து கொடுத்து அதை வந்து எங்களுக்கு பண்ணி தருமாறு கேட்டுக்கிறேன். ப்ளூ ஜீனா ஜீன்ஸ் கண்டுபிடிச்சது தண்ணியே தேனிக்காரந்தான் தேனிக்காரந்தான் இருப்பான் நான் நினைக்கிறேன். கடையில் வாங்குறோம் போடுறோம். இது கண்டுபிடிச்சது வந்து ஆக்சுவலி இது லிவைஸ் கம்பெனி. இது லிவைஸ் தான், லிவைஸ் பண்ணுறோம். அதனால் நமக்கு என்ன தெரியும்? ப்ளூ ஜீன்ஸ் அமெரிக்கன்ஸ் தெரியாதுங்க, ஆனால் அயல் நாட்டிலேருந்து வந்தது மட்டும் தெரியும். நம்ம ரங்கசாமி சூப்பர் சாமி இல்லை, டெய்லர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. சத்தியமாக தெரியாதுன்னு லீ பிராஜஸா அமெரிக்காலையே தெரியல. மேக்சிமம் தேடியில் இந்த புழுக்கள ஜீன் நிறையா பார்த்துருக்கேன். நானும் புழுக்கள ஜீன் நிறையா வச்சுருக்கேன். இந்த மாதிரி கேட்டால் நான் அப்படியே கிளம்பிடுவேன். ஜீன்ஸ் பேண்ட்டை கண்டுபிடிச்சது டுமா துணி கடைக்காரன் தான் இருப்பான். நான் பேண்டே போடல, சட்டை போட்டுக்க பேண்ட். லிவாய் ஸ்ட்ராஸா வால்பாறை அருகே காட்டு யானைகள் நியாய விலை கடையை உடைத்து சேதப்படுத்தியதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. வால்பாறை அருகே ரயான் எஸ்டேட் பகுதியில் மல்லிகைப்பூ நியாய விலை கடை உள்ளது. இரவு 1 மணி அளவில் 5 காட்டு யானைகளின் கூட்டம் அப்பகுதிக்கு வந்து ஜன்னல் கதவுகளை உடைத்து உள்ளே இருந்த அரிசி, பருப்பு, சர்க்கரை போன்றவற்றை உண்டு சேதப்படுத்தி நியாய விலை கடையை முற்றிலும் சேதப்படுத்தியது. வனத்துறையினரும் பொதுமக்களும் யானைகளை சத்தம் போட்டு விரட்டினர். இதனையடுத்து யானை அருகில் உள்ள வனப்பகுதிக்குள் சென்றது. காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் வனத்துறையினர் இரவு நேரங்களில் பாதுகாப்பு அளிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி பகுதியில் நிலவி வரும் அதிக பனியின் காரணமாக முட்டை கொசு உள்ளிட்ட மலைத்தொட்ட காய்கறிகளின் தரம் குறைந்துள்ளதால் உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் வெகுவாக பாதிப்படைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கு அடுத்தபடியாக மலைத்தோட்ட காய்கறி விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது. இதில் ஆயிரக்கணக்கான சிறு குறு விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் கேத்தி, கோத்தகிரி, பாலடா, கொளக்கம்பை உள்ளிட்ட இடங்களில் 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள கேரட், பீட்ரூட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட காய்கறிகள் பனியின் காரணமாக கருகியும் எடை குறைந்தும் விளைந்துள்ளதால் விவசாயிகள் வெகுவாக பாதிப்படைந்துள்ளனர். புரத்து நாட்டில் கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிவாரணப் பொருட்கள் கெட்டுப்போனதால் குழி தோண்டி புதைக்கப்பட்டன. தஞ்சை மாவட்டம் உரத்துநாடு அருகே உள்ள புதூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே காந்தி கிராம சேவை மையத்தில் கடந்த 2018 வீசிய கஜா புயலின்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட அரசால் ஒதுக்கப்பட்ட அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. 3 அவை விநியோகிக்கப்படாததால் அவை கெட்டுப்போய் துர்நாற்றம் வீச தொடங்கியது. இதனையடுத்து அங்கு பணிபுரியும் பணியாளர்கள் உரத்துநாடு வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள்
அதிகாரிகள் துர்நாற்றம் வீசிய பொருட்களை அலுவலகம் அருகே தோண்டப்பட்ட 20 அடி ஆழப்பள்ளத்தில் போட்டனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் மாற்றுத்திறனாளிகள் 2ஆம் நாளாக தொடர் போராட்டம் நடத்தினர். இதில் 35க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். காரைக்குடியில் பாதாள சாக்கடை குழாய் பதிக்கும் பணியை விரைந்து முடிக்குமாறு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக பாதாள சாக்கடை திட்டத்திற்கான குழாய் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக கீழஊரணி, செஞ்சை, பள்ளிவாசல், தேவக்கோட்டை ரஸ்தா போன்ற பகுதிகளில் பெரிய பள்ளங்கள் தோண்டப்பட்டு மூடப்படாமல் உள்ளன. பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்பதால் காரைக்குடி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1 மாத காலத்திற்குள் அனைத்து பணிகளும் முடிக்கப்படும் என பாதாள சாக்கடை திட்டப்பணி அதிகாரிகள் உறுதி அளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். சாத்தூர் அருகே நாட்டு வைத்தியம் செய்து கொண்டு வீடு திரும்பிய 10 வயது சிறுவன் உயிரிழந்தது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சாத்தூர் அண்ணாநகரைச் சேர்ந்த சத்தியமூர்த்தியின் மகன் ஹரிஷ் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த 4 நாட்களாக காய்ச்சல் இருந்துள்ளதால் பட்டம்புதூர் பகுதியில் உள்ள வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை எடுத்துள்ளார். சிகிச்சை முடிந்து தேசிய நெடுஞ்சாலையில் வரும் வழியில் ஹரிஷுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு ஆம்புலன்ஸில் சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து வச்சக்காரப்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்றைய தினத்தில் டேண்ட்ரஃப் டேண்ட்ரஃப் என்று அழைக்கப்படுகின்ற பொடுகை பற்றி பார்க்கலாம். இந்த பொடுகு வந்து அதிக அளவில் தலையில் இருந்தாலே தலைமுடி உதிர்ந்து விடுகின்றது. தலையிலிருந்து சின்ன சின்ன செதில்கள் போல் விழுவதால் இது முகப்பொருவை ஏற்படுத்துகின்றது மற்றும் கண்ணிற்கும் ஒருவித இரிட்டேஷனை ஏற்படுத்துகின்றது. இந்த பொடுகிலிருந்து எவ்வாறு விடுதலை பெறுவது? 10 கிராம் வேப்பம்பூவை எடுத்துக்கொள்ளுங்கள். 50 ml தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த வேப்பம்பூவை நன்றாக காய்த்து தலையில் தேய்த்து வரும் பொழுது இந்த பொடுகு தோலையிலிருந்து விடுபடலாம். சிறு வெங்காயத்தை தலையில் தேய்த்து குளிப்பதற்கு முன்பு தலையில் தேய்த்து குளிப்பதால் இந்த பொடுகு தோலையிலிருந்து விடுபட்டுக் கொள்ளலாம். மற்றும் வேப்பிலை குழந்து அதை எலுமிச்சை பழச்சாற்றில் நன்றாக அரைத்து அதை வந்து தலையில் தேய்த்து குளிக்கும் பொழுதும் இந்த பொடுகு தோலையிலிருந்து விடுபடலாம். கரிஞ்சீரகத்தை தேங்காய் எண்ணெயில் காய்த்து அந்த கரிஞ்சீரக எண்ணெயை தலையை தேய்த்து குளிக்கும் பொழுதும் பொடுகு தோலையிலிருந்து விடுபடலாம். அடுத்ததாக பொடுதலை கீரை லிப்பியா நோடிஃப்ளோரா என்று அழைக்கப்படுகின்ற கீரையை தேங்காய் எண்ணெயில் காய்த்து தலையில் தேய்த்து குளிக்கப் பொழுது பொடுகு தொல்லையிலிருந்து முழுவதுமாக விடுபடலாம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த பொத்தமேட்டுப்பட்டியில் ஜல்லிக்கட்டு விழா நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு விழாவில் தமிழக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் எஸ் வளர்மதி கலந்து கொண்டார். 600க்கும் மேற்பட்ட காளைகளும் 300க்கும் மேற்பட்ட காளையர்களும் போட்டியில் பங்கேற்றனர். காளைகளை பிடித்த வீரர்களுக்கு வெள்ளிக்காசு, ரொக்கம், சைக்கிள், பீரோ, கட்டில், பாத்திரங்கள் என பரிசுகள் வழங்கப்பட்டன. வீரர்களின் கைகளில் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. நான்கு சக்கர வாகனங்களில் பயணிப்போர் அனைவரும் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்பதனை வலியுறுத்தி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் விழிப்புணர்வு கார் பேரணி நடைபெற்றது. அருப்புக்கோட்டையிலும் தேசிய சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு போக்குவரத்து காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுக்கோட்டை நகரத்திலும் சாலை பாதுகாப்பு விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் 9வது நாளாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சங்கத்தின் மாவட்ட தலைவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் அவரை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பெரம்பலூர் அருகே உள்ள விசுவக்குடி அணை காரணமின்றி நள்ளிரவில் திறக்கப்பட்டதை கண்டித்து அன்னமங்கலத்தில் விவசாயிகள் சாலை மறியல் செய்தனர். சுமார் 4 மணி நேரமாக சாலை மறியல் போராட்டம் நீடித்தது. பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர்.
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு 1,98,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இதற்காக செய்யாறு அடுத்த புளியரம்பாக்கம் கிராமத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை சார்பில் கட்டிடம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் பாட்டுப்பாடி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த ராமநத்தம் தச்சூர் சாலையிலிருந்து காட்டுப்பகுதியில் அடையாளம் தெரியாத இருசக்கர வாகனம் எரிந்த நிலையில் கிடப்பதை கண்ட அந்த பகுதி மக்கள் ராமநத்தம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் எரிந்த இருசக்கர வாகனத்தின் எந்த தடையும் இல்லாததால் அந்த பைக் யாருடையது, என்ன காரணத்திற்காக பைக் எரிக்கப்பட்டது என விசாரணை செய்து வருகின்றனர். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் இருந்து செங்கல்பட்டு வரை பல்வேறு பகுதிகளில் சிக்னல்கள் எரியாததால் வாகனங்கள் அதிவேகமாக வரும்போது சாலையை கடப்பவர்கள் விபத்துக்குள்ளாகி உயிரிழக்கின்றனர். எனவே அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் உடனடியாக விளக்குகளை சரி செய்து தர வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தங்க வைக்கப்பட்டு இருந்த தனியார் மண்டபத்தில் குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதி இல்லாத காரணத்தால் அவர்கள் மீண்டும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அந்த பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. காவல்துறையினர் சமரசம் பேசியதால் சாலை மறியலில் ஈடுபட்டோர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். புதுச்சேரி அரசு பாரதிதாசன் கலைக்கல்லூரியில் ஆன்லைன் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டு இருந்த நிலையில் நேரடியாக தேர்வு எழுத கல்லூரி நிர்வாகம் வலியுறுத்தியதால் மாணவிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100 நாள் வேலை திட்டத்தை விரிவுபடுத்த சட்டம் திருத்த கோரியும் விவசாயத்திற்கான உரம் உள்ளிட்ட இடுபொருட்களின் மானியம் குறைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தினர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஊராட்சி ஒன்றியம் பொய்யலூர் மற்றும் கூத்தலூரில் புதிய திட்டப் பணிகளுக்கான பூமி பூஜை கதர் மற்றும் கிராம தொழில்கள் துறை அமைச்சர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் நூற்றுக்கணக்கான கிராம நிர்வாக அலுவலர்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர். பணி மூப்பு அடிப்படையில் பணி மாறுதல் வழங்காமல் கிராம நிர்வாக அலுவலர்களிடம் இருந்து பணத்தை பெற்றுக் கொண்டு பணி மாறுதல் வழங்குவதாக புகார் கூறியும் அதனை கைவிடக் கோரியும் இப்போராட்டம் நடத்தப்பட்டது. திருத்தணியில் வாகன விழிப்புணர்வு பேரணியை டிஎஸ்பி ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். முக்கிய வீதிகள் வழியாக புறப்பட்ட பேரணி அரக்கோணம் சாலை மலைப்பாதை அருகே முடிவடைந்தது. கார்களில் பயணம் செய்பவர்கள் சீட் பெல்ட் அணிந்திருக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த பேரணி நடத்தப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள பேப்பனையன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வெள்ளைச்சாமி என்பவர் அடையாளம் தெரியாதவர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கடந்த 3 நாட்களில் மட்டும் மேலூர் பகுதிகளில் 2 படுகொலைகள் நடைபெற்றுள்ளதை அடுத்து காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கொலை செய்யப்பட்ட வெள்ளைச்சாமிக்கு கடந்த 3 மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கத்தை அடுத்த அருங்கல் கிராமத்தில் இருந்து கீரப்பாக்கம் செல்லும் தார் சாலை தரமாக உள்ள நிலையில் நெடுஞ்சாலை துறையினர் மீண்டும் அதை சீரமைக்க முற்பட்டதால் அதனை கண்டித்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். ஜேசிபி வாகனத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலை அமைப்பதில் தவறுதலாக இடத்தை மாற்றி பள்ளம் எடுத்ததாக தெரிவித்ததை அடுத்து போராட்டத்தை பொதுமக்கள் கைவிட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து வைக்கோல் பாரம் ஏற்றிய லாரி ராசிபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தை அடுத்த காளப்ப நாயக்கன்பட்டி வழியாக செல்லும்போது மின் கம்பியில் உரசியதால் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 10,00,000 ரூபாய் மதிப்புள்ள வைக்கோல் தீக்கிரையானதுடன் லாரியும் சேதமடைந்தது. இத்தீ விபத்தால் ராசிபுரம் சேந்தமங்கலம் நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. டெல்லி விவசாயிகளின் போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயிகளுக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்டது. டெல்லியில் 90 நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் பலர்
கடும் குளிர் காரணமாக உயிரிழந்தனர். அவர்களுக்கு அருகிலூர் காமராஜ் சிலை அருகே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மத்திய அரசின் வேளாண்மை சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் காங்கிரஸ் கட்சியினர் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சுந்தரமூர்த்தி தலைமையில் 100க்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நாகை வட்டாட்சியர் அலுவலகம் அருகே வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் போராட்டத்தின் போது உயிரிழந்த விவசாயிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் நாகை மாவட்ட காங்கிரசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இவர்களை போலீசார் கைது செய்து சிறையில் வைத்தனர். விழுப்புரம் அருகே உள்ள சித்தாத்தூர் தென்பெண்ணை ஆற்றில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட அதே பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன், வெங்கடேஷ், கணேசன், ஐயனார் ஆகிய 4 பேர் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். மணல் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 4 டிராக்டர், 1 JCP இயந்திரம் மற்றும் 3 இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் போடி அருகே தேவாரம் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சென்ற காவல்துறையினர் தேவாரம் பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மூணாண்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ரத்தீஷ்குமார் என்பவரை கைது செய்தனர். பின்பு அவரிடமிருந்து சுமார் 2 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் வட்டார போக்குவரத்து துறை சார்பாக 32வது சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சாலை விதிகளை வாகன ஓட்டிகள் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும், அதை மீறுபவர்கள் எது மாதிரியான இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள், விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்க்க வேண்டிய வழிமுறைகள் போன்றவை இடம்பெற்றன. நிகழ்ச்சிக்கு மேட்டூர் காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாசன் மற்றும் போக்குவரத்து அலுவலர் ஆகியோர் தலைமை தாங்கினர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புள்ளானி அருகே பருத்தி கட்டுவலசை என்ற இடத்தில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பருத்தி கட்டுவலசையைச் சேர்ந்த பால்பாண்டி மற்றும் ஆண்டித்தேவன் வலசையைச் சேர்ந்த சரண் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து திருப்புள்ளானி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் துறையூரில் 32வது சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பாக இருசக்கர விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை முசிறி கோட்ட ஆட்சியர் ஜோதி சர்மா தொடங்கி வைத்தார். பேரணியில் பொதுமக்களுக்கு ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணிவதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கப்பட்டது. வேளாண் திருத்த சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கருங்கல் தபால் நிலையம் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 77 நாட்களுக்கு மேலாக டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ராஜேஷ்குமார் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன உரையாற்றினார். மயிலாடுதுறையில் இந்திய பல் மருத்துவ சங்கத்தினர் மத்திய அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் பங்கேற்ற மருத்துவர்கள் வாயை மூடியபடி மௌனமாக நின்று மத்திய அரசுக்கு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். திருப்பூரில் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் 9வது நாளாக வயிற்றில் ஈரத்துணி கட்டி ஒப்பாரி வைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் முன்பாக 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அரசு மருத்துவக் கல்லூரியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கி வந்த இந்த கல்லூரி தமிழக சுகாதாரத்துறையின் கீழ் மாற்றப்படும் என அறிவிக்கப்பட்டு அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் அரசாணை வெளியிடப்பட்ட பிறகும் தனியார் கல்லூரியில் வசூலிக்கப்படும் கட்டணமே தங்களிடமும் வசூலிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய மாணவர்கள் 6 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனா்.